Hello friends, welcome to Daphne Dining. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாட் ஃபிஷ் ஃப்ரை. அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மீன் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்துக்கங்க. இப்போ ஃபிஷ் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துடுங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜாரில் எல்லாத்தையும் இதை கொட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பத்து பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டும் சேர்த்து அரைச்சிடலாங்க. பார்த்தீங்களா, பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. மீன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மீன் மசாலா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீன் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல, வெங்காயமும் பூண்டும் அந்த பேஸ்ட்டோட கலவையை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. நான் இதில் தண்ணியெலாம் ஆட் பண்ணலை, அப்படியே தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன்.
மீன் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணோம்ல அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் ஆயில்னால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீன் போட்டுட்டு காட்டுறேன், பாருங்கள் போட்டாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த மீன்களெல்லாம் நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, உடையாமல் எல்லாத்தையும் திருப்பிக்கோங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாங்க. நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நான் பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறேன், பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.